திரு அமீர் அவர்களை பேச அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சேரனுடைய 10வது திரைப்படம் இது. இந்திய சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநர்களில் சேரனுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அவருடைய திரைப்படங்கள் தமிழகத்தையும் தாண்டி மற்ற மொழிகளிலும் சாதனை படைத்து சர்வதேச அளவிலும் சாதனை படைத்திருக்கின்ற திரைப்படங்களாக இருந்திருக்கின்றது. வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு கோபமான சூழ்நிலை வந்து இயக்குநர்களுக்கு எப்பயுமே இருக்கும். நான் ஒரு கதை சொன்னேன், ஹீரோ வந்து நடிகளை டேட்டு கொடுக்கல அதனால் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட ஆனால் உண்மையில் பாதி இயக்குநர்கள் இங்கேருந்து கிளம்பி வரும்போதே நடிக்க வந்தவங்க தான். ஆனால் இயக்குனர் ஆகிட்ட காரணத்தினால நடிக்க முடியாமல் போனது. அந்த கோபமும் உள்ளே இருக்குது. நம்ம சொல்கிற கதையும் போய் சொல்லும்போது ஒரு ஹீரோ டேட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வேற ஆரம்பிச்சிருந்தது. அப்படி நடிக்க ஆரம்பித்து முதல் இரண்டு திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்களாக கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் நாற்காலியை கைப்பற்றுவதற்காக சேரன் போராடிக்கிட்டே இருந்தார். எனக்கு அதில் உடன்பாடெல்லாம் கிடையாது. ஒரு இயக்குனர் நடிக்க முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டுமே தவிர நான் நடித்து கொண்டே இருப்பேன் என்று காத்து கொண்டிருக்கக்கூடாது. இயக்குனர் இயக்குனராகத்தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதனால தான் அவருடைய திரைப்படங்கள் 9 திரைப்படங்களை 10 திரைப்படம் இயக்கியிருக்காரு, 13 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ வேகமாக ஓடிருப்பார் பாரு நடிக்கிற விஷயத்தில். ஆனால் இந்த திரைப்படம் அவர் இயக்கியிருக்கிற திரைப்படம் மட்டும்தான். எனக்கு அந்த ட்ரெய்லரில் கூட ஏ ஃபிலிம் பை சேரன், ஏ லைஃப் பை சேரன்னு போட்டும்போது அதோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதற்கு பின்னால் கூட அந்த ரொனால்டினோ தொப்பி போட்டு ஒரு சேரன் இருக்காரு, அவர் எனக்கு வேணாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் இல்லை. அவர் டைரக்டராக கூட வேணாம் எனக்கு. என் ஃபிலிம் பேச்சர் அந்த சேரன்ற பெயர் போதுமானது எனக்கு. இது வந்து சேரன் நடிக்கவே கூடாதுன்னு சொல்லலை, நான் நடிக்கணும். கலைஞன் என்பவன் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே யாரும் நடிப்பதற்கென்று பிறந்தவர்கள் கிடையாது, எல்லோருமே அதை கற்றுக்கொண்டவர்கள் தான். அதனால் இன்னும் நடிக்கலாம். சேரனுக்கு வயசு இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இன்னும் இளமையாக தான் இருக்காரு. ஏன்னா சேரனுக்கு வயசு கம்மி, அதுக்கப்புறம் சரத் சாருக்கு வயசு கம்மி, அதுக்கப்புறம் அது கீழெல்லாம் நாங்கள் இருக்கோம். அதனால் நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேரனுடைய இந்த மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய திரைப்படங்களில் இருந்து மாறி இந்த திரைப்படம் ஒரு புது கலர் இருக்குது. எல்லாருமே மாற்றத்தை விரும்பி வேற ஒரு தளத்தில் பயணிக்கணும்னு நினச்சி போகும்போது அதை சரிவர கையாள தெரியாது. ஒரு சின்ன ஒரு கை நழுவி போயிடும் அல்லது கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கும். ஆனால் ஜேகே என்ற திரைப்படம் கொஞ்சம் கூட அதில் பிசராமல் இருக்குது. அதனுடைய காட்சிகளாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், நடித்த கலைஞர்கள், ஹீரோவா ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ உள்ள ஒரு படம், இன்னும் இருக்கிற ஒரு டைரக்டர்ஸோட போட்டி போடக்கூடிய ஒரு திரைப்படமாக ஜேகே இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படம் எல்லார் மனசுலையும் போய் இடம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேன். அப்புறம் சேரனை சொல்லும்போது சொன்னாங்க 4 தேசிய விருதுகள், 5 ஃபிலிம் பேர் விருது எல்லாம் இருக்குது. ஆனால் சேரனுக்கு சொந்த வீடு இல்லை, தயவு செய்து முதல்ல வீடு வாங்க. ஆமாம், இந்த விருதுகளெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 2 பொண்ணு வச்சுருக்கீங்க, நாளை கட்டி கொடுக்கும்போது ஆளுக்கு ஒரு ஃபிலிம் பேர் விருதை கையில் கொடுத்து அனுப்ப முடியாது, அவளை கையில் கொடுத்து அனுப்ப முடியாது. உங்களுக்கு சொல்கிறேன், நானும் 2 பொண்ணு வச்சுருக்கேன், ஆனால் வீடு வாங்கலை. நீங்கள் முதல்ல வாங்க, நான் 2வது வாங்குகிறேன். அந்த வாங்குகிற முயற்சியை இந்த திரைப்படத்திலேருந்து ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி.